que ondas mi pecho arriba las manos, gabacho moreno penetra tu... இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் விமானம் என்பது கமர்சியல் உபயோகத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அதில் இருந்துதான் பயணங்கள் வேகமானதாகவும் எளிதாக மாற ஆரம்பித்தது. விமான போக்குவரத்து ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே பல வினோதமான விபத்துக்கள், விமானங்கள் காணாமல் போகும் நிகழ்வுகள் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி 1989 நடந்ததாக கூறப்படுகின்ற ஒரு வினோதமான நிகழ்வை பற்றி தான் இக்காணில் காணப்போகிறோம். 1989 அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த போர்ட்டோ அலக்கோ விமான நிலையத்துக்கு 1950 கால அளவை சார்ந்த ஒரு விமானம் எந்தவித ஒரு முன்னறிப்பும் இன்றி விமான கட்டுப்பாட்டோடு அனுமதியின்றி தரையிறங்கியது. தரையிறங்கிய ரொம்ப நேரம் ஆகியும் அதில் இருந்து யாரும் வெளிவராததால் அதனை சோதனை செய்ய எண்ணிய விமான அதிகாரிகள் விமானத்தில் இருந்து இறந்து போன மனிதர்களுடைய எலும்புக்கூடுகளை பார்த்து திகைப்படைந்தார்கள். விமானத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அந்த விமானம் 1954 ஜெர்மனியிலிருந்து கிளம்பப்பட்டதாக எழுதப்பட்டிருந்ததை பார்த்து வியப்படைந்தார்கள். இந்த நிகழ்வு சம்பந்தமா இந்த துறையைச் சார்ந்த வல்லுநர்கள் பலரும் இந்த விமானத்தை ஆராய்ச்சி செய்திருக்காங்க. ஆனால் யாராலேயும் இந்த வினோதமான நிகழ்வுக்கு முறையான விளக்கத்தை கொடுக்க முடியல. சில தகவலின்படி இந்த விமானம் கிளம்பிய உடனே டைம் டிராப் முறையான காலச்சுழற்சியில் சிக்கி இருக்க வாய்ப்பிருப்பதாகவும், அதன் விளைவாகத்தான் கிட்டத்தட்ட 35 கழித்து தர இறங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்திக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. அது என்னன்னா, எப்படி இந்த விமானம் 35 குறைவான எரிபொருள் வச்சு பறந்திருக்க முடியும்? இந்த விமானத்துல யாருமே உயிரோட இல்லாத பட்சத்துல எப்படி பத்திரமா தர இறங்கியதா சொல்லப்படுகிறது? ஒருவேளை காலச்சுழற்சியில சிக்கி 1989 வந்திருந்தாலும் அதுல பயணம் செஞ்சவங்க ஏன் இறந்து போனாங்க போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இந்த விமானம் சாண்டியாகோ ஏர்லைன்ஸ் என்ற ஒரு ஏர்லைன்ஸுக்கு சொந்தமானதாக இருந்தது. இந்த கம்பெனி 1956 அடைஞ்ச நஷ்டத்தின் காரணமாக மூடிட்டாங்க. அதனால இந்த விமானத்தை பத்தின தெளிவான தகவல் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஜெர்மன் விமான நிலையத்திலேயும் எந்த தெளிவான விவரமும் கிடைக்கல. இந்த சந்தேகங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது 35 பின்னாடி விமானம் தர இறங்கியதா இந்த செய்தி உண்மையா இல்ல உண்மை மாதிரி சொல்லப்பட்ட கற்பனை கதையாண்டு கூட சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உமன் என்டர்டெயின்மென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.